வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் அண்ட் அதோடய ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் பிரதர் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவினாஷி டு திருப்பூர் போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ இப்போ உள்ள என்ட்ரி ஆகலாம் வாங்க. ஆக்சுவலி இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அதோடய செரிமனியே முடிஞ்சுது. வாவ், இதோட ஆம்பியன்ட் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குதுங்க. பார்க்குறக்கே ஒரு ரொம்ப ஒரு ராயல் லுக்கில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்விங் டைனிங் இருக்குது. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 8 மெம்பர்ஸ் போனதுனால ஸ்விங் டைனிங் புக் பண்ண முடியலை. ஸோ எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அரேபியன் டைன் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெஸ்டாரண்ட்டோட பேக்யார்ட், இங்கே வேணால் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே வந்து வாட்டர் கொடுத்து தான் வெல்கமிங் பண்ணாங்க. ஸோ இப்போ பிக் பிரதரோட மெனு கார்ட் பார்க்கலாம். நிறைய ஐட்டம் இருக்குது, மெனு கார்டே வந்து 2 to 3 pages போகும் போல். சீ ஃபுட்டு, வெஜ்ஜு, நான்வெஜ், மட்டன், சிக்கன், காடை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இது ஒரு எப்படிப்பட்ட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து சைனீஸ் ஃபுட் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சைனீஸ் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணோம். நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியாஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் போனால் கிளைமேட்டுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான் சிக்கன் ஆர்டர் பண்ணோம், மஸ்ட் ட்ரை டிஷ், நீங்கள் கண்டிப்பாக அதை ஆர்டர் பண்ணி பாருங்கள். பட் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது டெசர்ட் மாதிரி லாஸ்ட்டாக சாப்பிட வேண்டியது ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணிட்டோம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக் டைனமிட், எக்லேயே வந்து 5 to 6 dishes வச்சுருக்காங்க. இப்போ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்கன் டிக்கா, சிக்கன் டிக்காவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ ஃபோர்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச அமெரிக்கன் சாப்ஸி, இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மிக்சர் மாதிரி இருக்கும், இந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணும்போது வேறு லெவல் காம்போ டேஸ்ட்டில் கொடுக்கும். இப்போ நாலாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரான் ஃப்ரை அண்ட் கீ பொடி சிக்கன் ஆர்டர் பண்ணோம். கீ பொடி சிக்கன் ஸ்மெல்லே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்புறம் வெஜ் ரைஸ், காடை ஃப்ரை ஆர்டர் பண்ணோம். இது யூஸ்வலாக நான் அண்ட் ரொட்டி எல்லாமே ஆர்டர் பண்ணோம். இப்போ ஃபைனலாக வந்து பாட் குல்ஃபி ஆர்டர் பண்ணோம். ஸோ குல்ஃபியை வந்து மண் பானையில் வச்சு தான் கொடுக்குறாங்க. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம் வாங்க. பார்க்குறக்கே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இளநீர் பாயசம் தான் கேட்டோம், பட் அந்த டைமுக்கு அவைலபிளாக இல்லை. நீங்கள் போகிற டைமுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி இதில் ஒரு டைமாவது உட்காந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். பட் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் வெயில் வச்சதுனால ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அவுட்லுக், பிக் பிரதர் ரெஸ்டாரண்ட்டோட அவுட்லுக் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கு வந்து எவ்வளோ ராயல் அண்ட் ரிச்சாக இருக்குது பாருங்கள். பார்க்கிங் ஏரியாவுமே ரொம்பவுமே பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் டோட்டலாக 35 dishes 18 dishes ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரைஸுமே ரொம்பவுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நைட் டைமில் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் போய் விசிட் பண்ணுங்கள், பார்க்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், தேங்க்யூ.